ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலேருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன். மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கக்கூடிய வர்மா சிட்டி சைட்டில் நம்ம இருக்கோம். இங்கே வந்து இந்த மோட்டர் வந்து இறக்கிறதுக்கு வந்து பிளான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து அந்த வேலைகள், அந்த மோட்டர் இறக்கிறதுக்கு தேவைப்படுற வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்குமே வந்து ஒரு கம்ப்ரஸர் சப்மர்ஸ்டு மோட்டார் வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து பெஸ்ட் அப்படின்னா என்ன கேட்டால் அப்படின்னா சப்மர்ஸ்டு மோட்டர் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். சப்மர்ஸ்டு மோட்டார் அப்படின்னா போர் வெல்லுக்குள்ளேயே வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சப்மர்ஸ்டு மோட்டார். அந்த சப்மர்ஸ்டு மோட்டார் வந்து வேலைகள் தான் போயிட்டுருக்கு. அந்த வேலையை அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிளம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ போர் இறக்க போகிறாங்க. இறக்கிட்டு உங்களுக்கு வந்து அது எந்த ப்ராசஸில் அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மோட்டர் பேர் என்ன சார் சொல்லுங்கள்? டெக்ஸ்மோ. டெக்ஸ்மோ டெரோ பம்ப்ஸ் சப்மர்சபிள் மோட்டார். அதாவது அந்த போருக்குள்ளே வந்து போகும். இதுக்கு பேர் தான் அந்த சப்மர்ஸ்டு மோட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீர்மூழ்கி மோட்டார். இது வந்து போர்வெல். போர்வெல்லுக்குள்ளே வந்து இப்போ இறக்க போகிறாங்க. நாங்கள் போய் ஓசி விட்டு கொடுக்கணும். இங்கேருந்து எழுத்தினா நிப்பில் அடிவாங்க. அங்கே போய் ஓசி மட்டும் நிப்பில் மட்டும் காலி பிடிச்சி இருந்தால் போதும். வேறு ஒன்றும் நம்மளுக்கு தான் தண்ணி ஊற்றியா? ம் 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 போகிறதுலேயே இறக்கிறோம். நான் வீடியோ பிடிக்கிறா பாடுறா அவரா அப்பதான் நாளைக்கு போட்டோவுக்கு தெரியல. ஒன்றும் நீ இப்படி வா, இப்படி வந்தீங்கன்னா ஆட்டோ போயிரு. இப்படி வா. ஹலோ வா. அவ்வளோதான் போய் முட்டிக்கு ஜாக்கில. சரி ரைட்டு, ரெண்டுமே மாட்டிக்கலாம். தான் அங்கேருந்து ஓடிட்டு வந்துடலாம். ம், ஏதோ ஒன்று மாட்டுதா. ஸோ நம்ம ஃபிட்டிங்ஸு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மோட்டருக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த மோட்ரு வந்து இந்த மாதிரி சப்மர்ஸ்டு மோட்ரு வந்து வாங்கலாம் அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்விட்சு போட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் வரணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அந்த ஹெவி யூசேஜ் வந்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம வாட்டர் சஃபிஷியன்சி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பட்சத்தில் நம்ம ஒர்க்கர்ஸும் லேபர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு சலிச்சிக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா இப்போ கம்ப்ரஸர் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம நம்ம சுவிட்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நமக்கு வந்து ஹாஃப் அன் அவர் கழித்து நமக்கு வந்து வரதுங்கிறது ஒரு தோதுபடாத ஒரு விஷயம். ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி சப்மர்ஸ்டு மோட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இந்த மாதிரி சப்மர்ஸ்டு மோட்டர் வந்து வாங்குங்க. அது வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத விட நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபா மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ரஸ் மோட்டர் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலம் ஃபுல்லாக நம்ம கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த 10,000 ரூபா செலவு பண்ணி இதை வாங்கி போட்டுட்டால் ஒரு 5 மினிட்ஸில் டேங்க் வந்து நம்பிடும். நாம் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து அந்த கரண்ட் பில்லும் சேவ் பண்ணலாம். நமக்கு தண்ணியும் வந்து ஸ்பீடாக வந்து ஃபில் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு விஷயம். இனிமேல் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை கொடுக்கறதுக்கு நம்ம மறுத்ததே கிடையாது. நீங்கள் யாராவது வீடு கூட நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே திரு நம்ம காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலம் ரவி பில்டர்ஸ் இன்னொரு கனவு எழுத்து கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும். மறக்காமல் சேலம் ரவி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.